நீதிமன்றத்துக்கு யோசனை சொன்ன பொன்னையன். பேனர் வைத்து பள்ளிக்கரணையில் விழுந்து பாதையில் சென்ற இளம்பெண் சுபஸ்ரீ உயிரிழக்க சென்னை உயர்நீதிமன்றம் பேனர் வைக்க தடை விதித்து உத்தரவிட்டது. இவ்வழக்கில் அதிமுக கட்சியை தவிர சற்றொப்ப எல்லா கட்சிகளும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்தது மட்டுமின்றி உயர்நீதிமன்றத்தில் அவரவர் கட்சியின் சார்பாக எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்து இனி வருங்காலங்களில் தங்கள் கட்சியின் சார்பாக பேனர் வைக்க மாட்டோம் என்று உறுதியளித்தனர். இந்நிலையில் அடுத்த வாரம் மாமல்லபுரத்துக்கு இந்திய சீன பிரதமர்கள் வருகையின் போது அதிமுக அரசின் சார்பாக பேனர் வைக்க நகராட்சித்துறை ஆணையர் பாஸ்கரன் செய்த முதல் மேல்முறையீட்டு மனு மீது உயர்நீதிமன்ற பெஞ்ச் அனுமதி வழங்கிய செய்திக்கு உயிரிழந்த சுபஸ்ரீயின் தாயார் கடும் அதிருப்தி தெரிவித்து இருந்தார். இதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் மேனான் அமைச்சர் பொன்னையன் உச்சபட்ச காமெடி பேட்டி வைரலாக வலம் வருகிறது. அதில் பேனர் விழுவதற்கு காற்றே காரணம், காற்றின் மீது வழக்கு தொடுக்க முடியுமா என்று ஞானசூன்யமாக பதிலளித்துள்ளார். இதுவரை பேனர் விஷயத்தில் அதிமுகவின் மௌனத்திற்கு காரணம் இதுதானோ, அதிமுக பிரபலங்கள் உளறினால் அது தங்கள் கட்சியின் நிலைப்பாடு அல்ல என்றும் அது கருத்து வெளியிட்டவரின் சொந்த கருத்து என்று அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி தருவார். ஆனால் பொன்னையன் விஷயத்தில் அதிமுகவின் நிலைப்பாடு இதுதான் போல.